இந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அனுப்புகிற ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்போட வீடியோ பாருங்கள். ஹாய், ஹலோ கைஸ், இப்போ நம்ம ஒரு புது வீடியோ போட போகிறோம். இந்த வீடியோ வந்து ஒரு எடிட்டிங் வீடியோ. நெட்டை ஃபஸ்ட் ஆன் பண்ணிக்கலாம். நெட் ஆன் பண்ணிட்டு ஆப்குள்ளே போகலாம். இதான் அந்த ஆப்பு. இந்த ஆப்புக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டி ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் வரும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டுருக்கோம். லோடிங் ஆகிட்டுருக்கு. லோடிங் ஆகிட்டதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி வந்துடும். இதுக்கு தொட்டால் காமிக்ஸ் வீடியோஸ் ரெண்டும் எடிட் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம வீடியோ பார்த்துக்கலாம். எத்தனை கேரக்டர்ஸ் இருக்காங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்கை இடத்தை பார்த்துக்கலாம். அதனால் நம்ம ஸ்கிப் கொடுத்துடலாம். இடம் இது இருக்குது. இப்போ நம்ம இந்த பேக்ரவுண்ட் எங்களுக்கு பிடிக்கல, ஆனால் பேக்ரவுண்ட் மாற்றுறோம். அதனால் பார்த்துக்கோங்க எத்தனை பேக்ரவுண்ட் இருக்குன்ட்டு. பார்த்தீங்களா, இவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்குது. நம்ம பிடிச்ச மாதிரிலாம் வச்சுக்கலாம். இது மாதிரிலாம் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் இந்த பேக்ரவுண்ட் வைக்கிறேன். இப்போ நார்மலாக சும்மா எடிட் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் வந்து இன்னும் கெத்தாக நல்லா பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நார்மலாக இந்த கேரக்டர் எடுத்துக்கிட்டுருக்கேன்னா அப்படியே இந்த கேரக்டர் இழுத்துட்டு போய் இந்த வச்சுருக்கேன். இந்த ஓரத்தில் வச்சுக்கிறேன். இந்த வச்சுட்டதுக்கப்புறம் செகண்ட் பேஜ் ஓப்பன் பண்ண போகிறேன் பாருங்கள். செகண்ட் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு சும்மா லைட்டாக இந்த மாதிரி கை கால் சச்சுவேட் தேர்ட் பேஜ். அப்போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி இப்படி பண்ணிட்டு இது தொட்டால் ஓகே. அப்புறம் ஃபோர்த்து திரும்ப லைட்டாக குனிகிற மாதிரி குனிஞ்சிட்டு ஏதோ பார்க்குற மாதிரி. அப்புறம் வந்து நான் ஒரு எஃபெக்ட் வச்சுக்கிறேன். இந்த பாட்டில் வைக்கலாம். பாட்டில் தான் நல்லாயிருக்கு. அதனால் பாட்டில் வச்சுட்டு அப்படியே பாட்டில் சுருக்கலாம். சுருக்கி கீழே வச்ச மாதிரி கீழே வச்சுட்டு அதை எடுத்து அவன் சாப்பிட்ற மாதிரி நம்ம பண்ண போகணும். இப்போ வந்து எடுத்துருக்கானா பார்க்கலாம். எடுத்துலாமான்ட்டு கிட்ட வந்து இன்னொரு பேஜ் கை கொஞ்சம் நீட்டிட்டு இன்னொரு பேஜ். அதுக்கப்புறம் வந்து இந்த கை நீட்டி உட்கார்ற மாதிரி பண்ணோம். இங்கே டவுன் பண்ணால் உட்காஞ்சிடலாம். அவன்தான் உட்காந்துட்டானா லைட்டாக மூவ் பண்ணும். அவ்வளோதான். இப்போ இது கையில் வச்சுருக்க மாதிரி இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணணும். இந்த பேஜ் வந்து இதை அப்படி கையில் ஸ்ட்ரைட் வச்சுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து மூச்சு நிறையா இருக்கும். நான் அப்புறமா காட்டுறேன். இதை வந்து டெலீட் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் இதெல்லாம் டெலீட்டு. இதுவும் இப்போ இவனை எழுப்பி விட்டுடலாம். இதெல்லாம் எழுப்பி எக்ஸசைஸ் காலைல எக்ஸசைஸ் பண்ணலாம். கரெக்டாக போல பையன் மூச்சு ஒன்று ஒன்று காட்டுறேன் பாருங்கள் எப்படி இப்படிலாம் பண்ணலான்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே பாருங்கள் ஆங்கிரி. இது தொட்டால் ஆங்கிரி கோபமாக இருக்கும். அவன்ட்டு எஃபெக்ட் வெறும் மூஞ்சில் மட்டும் எஃபெக்ட் தெரியும் பாருங்கள். செகண்ட் வந்து சேடாக அழுகுது மாதிரி. மூணாவது கை கல்லாம் கழுத்து வலிக்குது. மேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம பாருங்கள் ஏய் தலைடா இது மாதிரி பண்ணிட்டோமா. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த எடிட் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்க்கல எப்படி இருக்குன்ட்டு. வந்து நடக்கிறான், ஏதோ பார்க்குறான், எடுக்கு எடுக்க போகிறான், எடுத்துட்டான், எடுத்து குடிச்சிட்டான். குடிச்சிட்டு மூச்சுக்கு வந்து ஏய் சாமி ஆயிடுச்சுடா அப்படின்றான். அவ்வளோதான் அங்கே எடிட்டிங் சிம்பிளாக நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் எஃபர்ட் போட்டு பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக வந்திருக்கும் கைஸ். ஓகேவா? இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்கலாம் காமிக்ஸ். இது வந்து நம்ம வந்து இது வந்து சும்மா கைஸ் சும்மா எப்படின்னா இப்போ வந்து இப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கேரக்டர் எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த பொண்ணு எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பக்கத்தில் வந்து இதுவும் அதே தான் எல்லாம் எமோஜி இருக்கும் சொல்கிற மாதிரி. ஓகேவா? இப்போ நான் செகண்ட் பேஜ் எடுத்துக்கிட்டு இதை வந்து இப்போது எழுதிருக்கு பார்த்தீங்களா டைப் பண்ணுறதுக்காக அது தொடுறேன். இங்கே வந்து நம்ம என்னாச்சும் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஹலோன்ட்டு போடுறேன் பாருங்கள். ஹலோ வீடியோ ஹலோ ஹெச்இஎல்எல்ஓ ஹலோ. ஓகே ஹலோ வந்துச்சா? இப்போ வந்து இது ஹலோ சொல்லுது. செகண்ட் பேஜ் ஓகேவா? செகண்ட் பேஜ் வந்து டெலிட் பண்ணிடுங்க. பொண்ணு இப்படியும் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு இப்போ இன்னொரு பொண்ணு இந்த பொண்ணு எடுத்துகிட்டு ஹலோ கைஸ் சொல்லி எழுதலாம். சரிங்களா? பாருங்கள் இந்த டைப்பிங் எடுத்துருக்கேன். ஓகேவா? ஹலோ சொல்லி ஒரு டாட்டா. ஹலோன்னு சொல்லி ஒரு டாட்டா வச்சிடலாம். கைஸ் வேண்டாம், அதனால் டாட்டா வச்சிட்டோமா. இது கரெக்டாக இதோட வாயாண்ட. ஓகே, இது நம்ம இஷ்டமாக இப்போ இது பேசுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு பூமு ஓகே இது மாதிரிலாம் இருக்கும். நம்ம ஓகேன்ட்டு இங்கே வச்சிடலாம். இது இல்லை. ஓகே ஓகே ஓகே
ஓகே இங்கே வச்சாச்சு. இப்போ வந்து ஆல் தான் கைஸ், இது சும்மா இது தான். இப்போ வந்து நான் பேக்ரவுண்ட் மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஒன்று ஒன்றா தொட்டிங்கன்னா ஒரு இது ஹாய் ஹலோன்ட்டு புக்ஸ் படிக்கும்போது பேஜ் திருப்போம்ல அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வேணால் பார்க்குங்க. ஓகேவா, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹலோன்னு சொல்லிட்டா இது நார்மலாக ஸ்பீடு ஸ்லோ பண்ண மாதிரி அது நான் பார்த்தவில்ல. ஹலோ ஹலோன்ட்டு ஹாய் காட்டுறான். ஓகே எடுத்து விட்டு வந்தாச்சு. அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பண்ணிட்டோமா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எடிட்டிங். நீங்கள் இது பிடிச்சா பண்ணுங்கள், அப்படின்னா நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நல்லா பண்ணலாம் அந்த வீடியோ எடிட்டிங் ஆப்பில். உங்களுக்கு கேரக்டர்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க, நீங்கள் கஷ்டமே படுத்தவில்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதோடு நம்ம இந்த வீடியோ முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோ தொடர்ந்து பண்ணதுக்காக எங்களுக்கு வந்து நிறையா ஃபாலோவும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்காக நான் இன்னும் நிறையா யோசிச்சு பண்ணேன் ட்ரை பண்ணுவேன் கைஸ். நான் சொன்ன மாதிரி இது வந்து என்னோடய மூணாவது வீடியோ கைஸ். இந்த வீடியோ வந்து எடிட்டிங் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். உங்களால் மட்டும்தான் முடியும். ஓகேவா கைஸ், வாங்க கைஸ் இப்போ வந்து லாஸ்ட்டாக ஓகே கைஸ் பாயின்ட்டு எழுதிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா. இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. இந்த ஆப்போட லிங்க் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் அனுப்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள்.